சர்ச்சு இருக்குன்னு வச்சுங்களேன் நன்றி சொல்வதும் ரொம்ப முக்கியம் அது யாரும் சொல்றது கிடையாது பவுலும் செல்வானும் திமத்தையும் சேர்ந்து ஒன்னா அதிகாரத்துல அதை செய்யறாங்க வாங்க என்னன்னு பாக்கலாம் பவுலும் செல்வானும் திமத்தையும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கத்ராய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற சபைக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்ராய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருமியும் சமாதானமும் உண்டாவதாக பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவை தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் முதல்ல என்ன பார்க்கறோம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க இது யார் சொல்றா பவலும் செல்வானும் திமித்தையும் சொல்றாங்க மூணு பேர் சேர்ந்து வராங்க பவுல் தனியா பதிமூணு லெட்டர் எழுதியிருக்காரு பவுலு அதுல எதுலையும் தனியா அவர் எழுதுற அவர்களுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து ஸோ எல்லாத்துலயும் அவர் யார் சேப்பார் அதனால செல்வானும் திமத்தியும் இதுல சேர்ந்திருக்காங்க சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு பிதாபாயிய தேவனுக்குள்ளும் கத்ராய் ஏசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிறார் சபைக்கு எழுதுகிறார் கிளியரா சொல்றார் அப்ப பிதாவாகிய தேவன் கத்ராயிசு ரெண்டு ஏன் காயின் பண்றாருன்னா இங்க திருத்தவத்தெல்லாம் அவர் டீச் பண்ணல அவர் இங்க என்ன காயின் பண்றாருன்னா பிதாவாகிய தேவன் கடவுள் அது யூதர்களுடைய தேவன் கத்ராய இயேசு கிறிஸ்து மூலமா புரஜாதியாராகிய தசனிக்க சபைகள் இப்போ அந்த பிதாவாகிய தேவனுக்குள்ள வந்தாங்க இது த்ரூ தீமிங் டெத் அண்ட் ரிசரெக்ஷன் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டுறாரு ஒவ்வொரு சபைக்கும் எழுத என்ன எழுதுறாரு அதே திருப்பிய ரிப்பீட் பண்ணுவார் தேவன் ஏசு கிறிஸ்து பிதாபாய்ய தேவன் கத்ரா யேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுதா இது ஆன் கோயிங் நெசசிட்டி அதாவது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாள் வந்துட்டு அப்படியே அந்நாள் விடறதில்லை எவ்ரி டே அதாவது அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கு அப்படின்னு வேதாந்தத்தில் பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் அது புதுசு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இது அவருடைய என்னுடைய விஷயம் இதுக்காக நிஞபிக்கிறேன் என்ற மாதிரி சொல்றார் என்ன சொல்றார் ரெண்டாவது முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் நினைவு கூர்ந்து அப்படின்னா கான்சன்ட்ரேட்டிங்கே போட்டி நீங்க வந்து அவ்வளவு முக்கியமானவங்க எங்களுக்கு தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் அதாவது விசுவாசத்தின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை அது ஒரு வார்த்தையில் மட்டும் இல்லை கிரியையே இருக்கிறதுன்றார்

அதான் நம்பிக்கை நமக்கு நம்மளை கொண்டு போய் மோச்சத்தை சேர்க்க போற அதான் நம்பிக்கை நமக்கு இதை பொறுமையாக இந்த வாழ்நாள் நம்ம இருக்கிற எவ்வளவு நாள் இருக்க போறோமோ அந்த நாட்கள் புற பொறுமையாக இருந்தா தான் அவர் வந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம செத்தா அவரோட போய் சேருவோம் இது பொறுமை

உலகம் வர்றதுக்கு முன்னாலே தெரிஞ்சு கொள்ளப்பட்டேன் அதனால நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் எனக்கு ஒரு குரூப் இருக்குது அத சொல்ல அவர் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படின்னா இவங்க இதெல்லாம் செஞ்சதுனாலே தெரிந்து கொள்ளப்பட்டாங்க கிரியை பிரயாசம் பொறுமை விசுவாசம் கிரியை அன்பின் பிரயாசம் நம்பிக்கையின் பொறுமை இதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூ ஆர் நவ் நோன் டு காட் பிகாஸ் ஆஃப் ஆல் தட் யூ இதன் எப்பொழுதும் தேவனை அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கள் ஜெபங்கள் இடைவிடாமல் அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்ப அவங்களுடைய எல்லா ஆக்சன்ஸையும் பார்த்து பவுல் ஒரு கன்க்ளூஷன் வர்றார் சும்மா ஒரு ஆளை பார்த்து நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அதனால உனக்கு தேவனை தோத்திரிக்க அப்படின்னு சொல்ல முடியாது எப்பவுமே ஆப்டர் தான் சொல்ல முடியும் நடந்த பிறகு என்னன்னு சொல்ல முடியும் நடக்கிறதுக்கு முன்னு சொல்ல முடியாது உங்களால இப்போ தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் அப்படின்னு ஒரு பிறந்த பிள்ளைய சொல்ல முடியாது நீங்க அந்த புள்ளை அது வந்து அது ஃபாலோ பண்ணுதா உலகத்தை இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாத போகுதா இதெல்லாம் தெரியாது நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத போற பிள்ளைய பார்த்து நீங்க சின்ன வயசுலயே தெரிந்து கொள்ளப்படும் சொல்ல முடியாது எல்லாம் ஒரு வழிக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருந்து தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் இவங்க எல்லாம் சோசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்றதுக்கு ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் அவர் கொடுக்குறார் அப்ப ஒரு சபை நம்ம பார்க்குறோம் அந்த சபை இருக்கிற மக்கள் எல்லாரையும் சேர்த்து மொத்தமா சொல்றது ரொம்ப கஷ்டம் இவர் சொல்றாருங்க ஒரு சபையவே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அப்படின்றார் ஒரு சொல்லல ஆனா நீங்க ஜோரா இருக்கிறீங்க பொறுமையா இருக்கிறீங்க அன்புல ரொம்ப பிரமாதமா இருக்கிறீங்க நமக்கும் சில சபைகள் நம்ம சபைக்குள்ள இருக்கிற மக்கள் இப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்கள பாராட்டுங்க அது ரொம்ப நல்லது கருத்துக்கு ரொம்ப பிரியம் அது ஓகே Sim.